الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين وقال النبي صلى الله عليه وسلم تعجلوا في الحج غني تركوري الله لينا الذي أرخلين ஹஜ்ஜுடைய மாதம் இரண்டு மாதங்களும் ஒன்பது நாட்களும் ஷவ்வால் ஜில்கஅதா ஜில்ஹஜ் ஒன்பது வரையிலான நாட்கள். இந்த நாட்களை ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் திருமறையில் சொல்வான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஹாஜிகள் இந்த மாதங்களிலே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் தரித்து செல்வது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற நடைமுறை. ஆரம்பத்திலே ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ் மாத்திரமே செய்வார்கள். இப்போது நாம் முதலில் உம்ரா செய்கிறோம், பிறகு ஹஜ் செய்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பேருபகாரம். இல்லை என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுக்கு மட்டுமே செல்வார்கள். அதனால்தான் இந்த இரண்டு மாதமும் ஏறத்தால ஒரு பத்து நாட்களும் கொண்டது தான் ஹஜ்ஜுனுடைய மாதங்கள். ஹஜ்ஜுக்காக உலகம் முழுவதிலிருந்தும் ஹாஜிகள் புறப்பட தயாராகிவிட்டார்கள். ஒருவேளை இந்நேரம் மக்கா முக்கரமாவிலே ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் எங்கிருந்தாவது வந்து இறங்கியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தருணம். எனவே இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு புறப்படவிருக்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள், நாம் எல்லோருமே நம்முடைய சிந்தனையிலே சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். சில விஷயங்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தியானாலும் கூட அந்தந்த பருவங்களில் அதை நினைவூட்டுவதும் மார்க்கத்திலே ஒரு சுன்னத், மார்க்கத்திலே அது ஒரு வழிமுறை. எனவே ஹஜ்ஜினுடைய இந்த மாதங்களில் அது தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவது, ஹஜ்ஜு கடமையானவர்கள் விரைவிலே ஹஜ்ஜு செய்வது. யாருக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானோ இந்த ரெண்டு மாத காலத்தில் யாரிடத்திலே அவர் ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஜ்ஜலு ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை உடனடியாக செய்து விடுங்கள். ஏன்னா எந்த நோய் வரலாம்னு தெரியாது, யாருக்கு எப்போது துன்பம் வரலாம் என்று தெரியாது. எனவே யாருக்கு கடமையாகிவிட்டதோ ஹஜ்ஜை உடனே செய்யுங்கள். இது மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்மில் பலரும் கூட ஹஜ் கடமையாகி அவர் கையில் ஒரு 5 லட்சம் இருக்கலாம், ஒரு 7 லட்சம் இருக்கலாம், ஆனாலும் கூட சில காரணங்களை கொண்டு ஒரு வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்கலாம், அல்லது குமர்காரியத்திற்காக தேவை இருக்கலாம் என்பதாக சொல்லி ஹஜ்ஜை பிற்படுத்துகிறோம். இது அவர் பாவியாக்குகிறது இந்த காரியம். யார் ஹஜ்ஜினுடைய கடமையை பெற்ற பிறகு ஹஜ் செய்யாமல் காலதாமதம் செய்கிறாரோ அவர் பாவியாக இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படியே மூத்து வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய மரணம் ஒரு யூதருடைய மரணத்தை போல, ஒரு கிறிஸ்தவருடைய மரணத்தை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹஜ்ஜினுடைய வசதியை பெற்றவர்கள் இந்த ஆண்டே கூட செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. என கடைசியாக செல்லக்கூடிய எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் இருக்குது, இப்போதும் கூட அவங்கள்ட்ட போக முடியும். அதனால பணம் யார் கையில் இருக்குதோ உடனே ஹஜ் செய்யணும். அவங்களுக்கு கடன் இல்லைன்னு சொன்னா, கடன் வந்து அது விதிவிலக்கு. கடன் இல்லாம யார் கையில் காசு இருக்குதோ உடனே ஹஜ்ஜை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹனஃபி மதஹபில் ஒருத்தர் பணம் இருந்துச்சுன்னு சொன்னா உடனே ஹஜ்ஜு செய்வது கடமை. உடனடியாக ஹஜ்ஜை செய்ய வேண்டும், இல்லைன்னா அவர் பாவியாகிறார்.
ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே ஹஜ் செய்தவர்கள் கடமையான ஃபரதான ஹஜ்ஜை யார் முடிச்சுட்டாங்களோ அவங்க வசதியா இருந்தா, பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஹஜ் செஞ்சிட்டோம் போதும்னு நினைக்கிறோம், போதும் தான், இனி அவர் மௌத்து வரைக்கும் இன்னொரு ஹஜ் செய்ய வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் சொன்னார்கள், யாருக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை தந்து அவருக்கு பொருளாதார வசதியையும் தந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு வராமல் இருக்கிறாரோ அவர் சகல பாக்கியங்களையும் இழப்பார் என்று சொன்னார். யாருக்கு உடல் ஆரோக்கியம், யாருக்கு நான் செல்வத்தையும் தந்திருக்கிறேனோ அவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு வராவிட்டால் ஃபஹுவா மஹ்ரூம், மஹ்ரூம்னு சொன்னால் எல்லா பாக்கியத்தையும் இழந்துருவார். அப்படியான வசதி உள்ளவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ் செய்வது சுன்னத் என்றும் முஸ்தஹப் என்றும் உலமாக்கள் சொல்றாங்க. நம்மில் சில பேர் ஹஜ்ஜை முடிச்ச பிறகு அதிகமாக உம்ரா செய்கிறாங்க. அதிக உம்ரா செய்வதை விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ் செய்வது நல்லது. நீங்கள் ஒவ்வொரு வருஷம் உம்ரா போகிறதுக்கு எவ்வளவு காசாகுதோ எவ்வளவு செலவாகுதோ அந்த காசையெல்லாம் சேமித்து 5 வருஷத்துக்கு போகிறதோட ஹஜ்ஜுக்கு போயிடலாம். அதுக்காக உம்ரா போகக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல, ஹஜ்ஜுனுடைய நன்மை தனி, அதனுடைய நன்மையை நிச்சயமாக எத்தனை உம்ரா செஞ்சாலும் பெற முடியாது. ஹஜ்ஜில் கிடைக்கிற அந்த பேரின்பம் எத்தனை உம்ரா செஞ்சாலும் கிடைக்காது. அதனால வசதி உள்ளவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹஜ் செய்வதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஹஜ் செய்து கொண்டே தான் இருந்தாங்க. ஹஜ்ஜுங்கிறது ஒரே தடவையில் நிறுத்தப்படக்கூடியது அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 ஹஜ் செய்தார்கள் என்று வருது. ஹஜ்ஜுங்கிற ஒரு வணக்கம் தான் எல்லா நபிமார்களும் செய்த வணக்கங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜுக்காக செல்கிற வழியிலே சஹாபாக்களுக்கு வழிநடுக பல செய்திகளை வரலாறுகளை சொல்லிக் கொண்டே வருவாங்க. ஒரு இடத்துல கேட்பாங்க சஹாபாக்களிடத்தில், இது எந்த இடம் என்று கேட்பாங்க. இப்போ சஹாபாக்கள் சொல்வார்கள், இந்த இடத்தினுடைய பேர் உஸ்மான் என்று சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடம் உஸ்மானா என்று கேட்டுவிட்டு இந்த இடத்திலிருந்து தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரும் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்லி புறப்பட்ட இடம். இந்த உஸ்மான்ங்கிற இடத்துல தான் சாலிஹும் ஹூதும் தல்பியா சொல்லி புறப்பட்ட இடம். ஒவ்வொரு இடத்துலையும் இது என்ன இடம் கேட்பாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம், இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம். அந்த பயணம் முழுக்க பெருமானார் இப்படி சொன்ன காரணம் என்ன, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள், ஹஜ் செய்யாத நபியே இல்லை. ஒரு ஹதீஸில் இப்படியும் வருகிறது, மாமின் நபியும் இல்லா வகத் ஹஜ்ஜ, எந்த நபியும் ஹஜ் செய்யாமல் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆண்டுதோறும் ஹஜ்ஜுக்கு செல்வாங்க. அன்றைக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் கிடையாது, இவ்வளவு தூரம் செலவுகளும் கிடையாது. அதனால ஹஜ்ஜுக்கு அவங்க அடிக்கடி போனாங்க. வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜ் அடிக்கடி செய்வதற்கும் முற்பட வேண்டும். அருமையானவர்களே, எனவே கடமையானவர்கள் உடனே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். என்ன தடைகள் என்ன சிக்கல்கள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹால நம்முடைய இந்த காலத்தில் ஹஜ்ஜை ரொம்ப லேசாக ஆக்கியிருக்கிறான். முன்பெல்லாம் ஹஜ்ஜுக்காக பல மாதங்கள் பல வருடங்கள் தியாகம் செய்ய வேண்டும். வழிப்பறி கொள்ளை, மக்கா வரைக்கும் நிம்மதியாக போக முடியாது, உயிருக்கு ஆபத்து பொருளுக்கு ஆபத்து, இப்படியான ஒரு காலம் எல்லாம் இருந்தது. அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு பாதுகாத்து ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை எல்லாம் நமக்கு தருகிறான். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்காமல் உடனே செய்யக்கூடிய முயற்சியில இறங்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஹஜ் எப்படி ஆகிவிட்டது, ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது, அந்த ஹதீஸை அறிஞர் பெற மக்கள் அது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க. அதுல சில ஹதீஸ்களை அடிப்படையில் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த ஹதீஸை எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பணக்காரர்கள் பொழுதுபோக்குக்காக ஹஜ் செய்வார்கள், நடுத்தர மக்கள் வியாபாரத்திற்காக ஹஜ் செய்வார்கள், ஏழைகள் பிச்சை எடுப்பதற்காக ஹஜ் செய்வார்கள், இப்படியும் ஒரு காலம் வரும் சொன்னாங்க. எனவே இன்றைக்கு ஹஜ் அப்படி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டு நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், ஒரு தாஜ்மஹாலில் என்ன நடக்குதோ அதான் இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஹராம்லையும் நடக்குது. ஊட்டி கொடைக்கானலில் என்ன நடக்குதோ எல்லாம் அந்த குடும்பமாக உட்கார்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி,
செல்ஃபி எடுக்கிற மாதிரி காபாலையும் நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இன்றைக்கு நிதர்சனமாக பார்க்கிறோம், பொழுதுபோக்குக்காக மக்கள் ஹஜ்ஜு செய்கிற காலமும் வரும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய எண்ணங்களை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இது பொழுதுபோக்குக்காக செய்கிற வணக்கம் அல்ல. நாம் எந்த ஊரில் கால் வைக்க போகிறோமோ அந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம் யோசிக்கணும். சாதாரண ஒரு ஊருக்கு போகிற வாழ்க்கையில் எத்தனையோ பயணங்கள் நாம் செஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த பயணங்களும் இந்த பயணமும் ஒன்றல்ல. திருமக்கா முக்கரமா எப்படிப்பட்ட ஒரு நகரம், அங்கே செல்வதற்கு முன்னால் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு இந்த ஆண்டு செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அருமையானவர்களே, பல தடவை நாம் சொன்ன செய்தி தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்ததற்கு அடையாளமா ஒரு நினைவு பரிசை கொடுத்தான். சொர்க்கத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் வேண்டுமா இல்லையா, அந்த பொருள் என்ன, அதான் ஹஜருல் அஸ்வத், அதான் ஹஜருல் அஸ்வத். அந்த பொருளோடு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து எங்க இறங்கினாங்க, நம்முடைய இந்திய திருநாட்டில் தான் இறங்கினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய மண் இங்கே தான். இந்த கல் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த கல் எப்படி இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நஸலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா, ஹஜர் அஸ்வது சொர்க்கத்திலிருந்து வந்தது. அது வரும்போது வகான அஷத்த பயாவம் மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது, கடுமையான வெள்ளையாக இருந்துச்சு ஹஜர் அஸ்வத். அப்படிதான் இருந்தது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த கல்லை நான் என்ன செய்யறது, இந்த கல்லை நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க மக்கா செல்லுங்க, மக்கா போங்க, அங்க என்னுடைய ஒரு ஆலயம் இருக்கிறது, என்னுடைய வீடு இருக்கிறது, இந்த கல்லை அங்க கொண்டு போய் வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலிருந்து அந்த கல்லை எடுத்துக்கொண்டு திரு மக்கா சென்றார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய ஆலயமான அல் பைத்துல் அகீக், அல்லாஹ் சொல்லுகிற அந்த பழமையான ஆலயத்தை கட்டினாங்க. இந்த ஹஜரல் அஸ்வதை அங்க பதிச்சாங்க. அப்ப சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த கல்லு தான் ஹஜர அஸ்வத். அது வெள்ளையா தான் இருந்துச்சு, பெருமானார் சொன்னார்கள். பிறகு எப்படி கருப்பாகி போச்சு, மனிதர்கள் செய்த பாவங்களால அது கருப்பாயிடுச்சுன்னு சொன்னாங்க. மனிதர்கள் செஞ்ச பாவங்கள்னா என்ன, உலமாக்கள் விளக்கம் தருகிறார்கள், மக்கள் காலப்போக்கில் ஏகத்துவத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாங்க, ஷிர்க்கு செஞ்சாங்க, குஃபர்ல ஈடுபட்டாங்க. இந்த ஷிர்க்கு குஃபரின் காரணமாக அந்த கல் கருப்பாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய முதல் இல்லம் அங்கே பதிக்கப்பட்டதான் ஹஜ்ரல் அஸ்வத். எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சாங்க. ஒரு காலகட்டத்தில் பைத்துல்லா காபா இருக்கிற இடம் இருக்கிறது, அது உலகத்தில் ஏற்பட்ட பல்வேறு வெள்ள பிரளயங்கள் அதில் அழிஞ்சு போயிடுச்சு, அதில் இல்லாமல் ஆகி போச்சு. அப்போ காபத்துல்லா இருக்கிற இடம் எது அது தெரியல. இந்த நிலையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வருது. அவங்க முதல்ல சாராவை நிக்கா செஞ்சாங்க, அவங்க மூலமாக குழந்தைகள் இல்லை. அப்புறம் அன்னை ஹாஜர் அவங்கள நிக்கா செஞ்சான். ஹாஜரை நிக்கா செஞ்சதும் அல்லாஹ் உடனே குழந்தைய கொடுத்துட்டா, அவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை பிறந்ததும் ரெண்டு மனைவிமார்களுக்கு மத்தியில் இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, சாரா அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அவங்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் உத்தரவிட்டா, ரெண்டு பேரையும் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபி, என்னுடைய நபி, உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது, ரெண்டு பேரையும் வச்சுட்டு நீங்கள் சமாளிக்க முடியாது. ஒரு மனைவி ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுங்க, எந்த விதமான புற்பூண்டுகள் செடி கொடி மரங்கள் எதுவும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுங்க என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆணையிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளை அவ்வளோதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கட்டுப்படுவாங்க. மனைவியையும் மகனையும் கொண்டு போகிறாங்க திருமக்கமா நகரம், வெறும் பள்ளத்தாக்கு, சுற்றிலும் எந்த விதமான ஒரு மனித நடமாட்டமும் கிடையாது, மரங்கள் புற்பூண்டுகள் கிடையாது. விட்டுட்டு திரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க, மனைவி மக்கள்கிட்ட எதுவும் பேசல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, மனைவிட்ட எதையாவது சொல்லிட்டு போலாம், ஒண்ணுமே சொல்லல. மனைவி கூப்பிட்டாங்க, மூன்று தடவை கூப்பிட்டாங்க தன் கணவரை, இப்ராஹிமே எங்க போறீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் பதில் வரல. ரெண்டாவது தடவை கூப்பிட்டாங்க, பதில் வரல. மூணாவது முறையும் அழைச்சாங்க, பதில் வரல. விளங்கி கொண்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் இங்க விட்டுட்டு போறாங்க. உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சொல்லலை, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை பொருந்தி கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்கிறோம், அவன் எங்களை கைவிட மாட்டான்னு சொன்னான். யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்களை கைவிடுவதில்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை பொருந்தி கொண்ட காரணத்தினால இன்னைக்கு அவங்களுடைய புகழ், அவங்களுடைய பெயர் கியாம நாள் வரைக்கும் நிலைக்கும் விதமாக இன்னைக்கு யாராவது ஹாஜிரா அலி இஸ்லாம தெரியாம இருக்க முடியுமா? ஹஜ்ஜுக்கு செல்கிற இடத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல எல்லாம் அவங்க செஞ்ச அமல், சஃபா மருவால ஓடுறோம், ஹாஜிரா ஓடினாங்க நாமளும் ஓடுறோம். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க, கியாமத்தினால் வரை அவர்களுடைய புகழ அல்லாஹ் நீடிக்க செஞ்சிட்டான். ஹாஜிகள் யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தீன் படி வாழ்கிற போது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கண்ணியத்தை தருகிறான், அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு உயர்வையும் புகழையும் உலகத்திலையும் தருகிறான். அல்லாஹ் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த தீன தரல, துன்பப்படுவதற்காக அல்லாஹ் தரல. மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஸ்கா, இந்த குர்ஆன் அல்லாஹ் தந்தது கஷ்டப்படுவதற்கு அல்ல, நாம அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தால் அல்லாஹ் உயர்வை தருவான் என்பதுதான் ஹாஜிரா அலி இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. எனவே இந்த புனித பூமிக்கு செல்கிற நாம் அந்த பூமிக்கு எதற்காக சொல்றோம்? அங்குதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம், இஸ்மாயில், ஹாஜர், பெருமானார் பிறந்த மண், நபிமார்கள் வந்து போன மண் அது. உலகத்தில் வேற எந்த மண்ணுக்கும் அந்த சிறப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு செல்வதை நாம் உணர்ந்து செல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஹாஜிரா அலி இஸ்லாம் அல்லாஹ்ட்ட தண்ணிக்காக அலைஞ்சாங்க, அல்லாஹ் ஜம்ஜம கொடுத்தான், ஜம்ஜம் தண்ணியை கொடுத்தான். அது வரைக்கும் மக்கள் யாருமே குடியேறல, யாரும் குடியேறல. இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இந்த பூமியை நோக்கி வரச்சை துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்ப ஹாஜராவும் இஸ்மாயிலும் இருக்கிறாங்க, அல்லாஹ் தண்ணியை கொடுத்துட்டான், ஜம்ஜம் தண்ணியை. இந்த நிலையில தான் ஜுர்ஹம் என்கிற அரபு கோத்திரங்கள்ல ஒரு கோத்திரம், பனு ஜுர்ஹம் என்று சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய பயணத்தின் வழியில மக்காவை கடந்து போறாங்க. முந்தைய காலங்களிலும் மக்காவை கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா அப்படி மக்காவை கடந்து போற நேரத்துல அந்த ஜுர்ஹம் கூட்டத்தார் பாக்குறாங்க, ஒரு இடத்துல பறவைகள் எல்லாம் மேல வட்டம் அடிக்குது, பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்குது. இப்ப அவங்க சொன்னாங்க, பறவை மேல பறக்குதுன்னு சொன்னா எங்க தண்ணி இருக்குதோ அதுக்கு மேலதான் பறவைகள் பறக்கும். இந்த மக்கால இதுவரைக்கும் நாம தண்ணியை பார்த்ததில்லை, அப்படியானா இப்ப தண்ணி இருக்குமோ? ஒருவேளை மக்காவுக்கு வந்து பாக்குறாங்க, அங்க ஜம்ஜம் இருக்கிறத உணர்றாங்க, அந்த கூட்டத்தினர் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகாம மக்காவுலயே தங்கிடறாங்க. இப்படிதான் அல்லாஹ் மக்கால முதல்ல ஹாஜர் இஸ்மாயில் இருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் ஜுர்ஹம் கூட்டத்தார் அவங்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அந்த ஜுர்ஹம் கூட்டத்தாரை சார்ந்த ஒரு பெண்ணை தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் நிக்காகவும் செஞ்சாங்க. ஒரு சிறிய குடும்பமாக இருந்த மக்கா முக்கர்ரமா இன்னைக்கு எப்படிப்பட்ட நகரமாக இருக்கிறது? ஹாஜரா இஸ்மாயிலில் இருந்து ஆரம்பித்த நகரம் இன்னைக்கு கற்பனை கெட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த நகரத்தை ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா அது பரக்கத். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துஆ மக்காவை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது மக்கள் படிப்படியா படிப்படியா குடியேற ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில இஸ்மாயிலும் வளர்ந்துட்டாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கட்டளையிட்டான். இது வரைக்கும் பாருங்க, காபா இன்னும் கட்டப்படல, மக்கால குடியிருப்பு ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பைத்துல்லா இருந்த இடம் யாருக்கும் தெரியாது, காபாவும் கட்டப்படல. அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஆணையிட்டா மக்கா போங்க, போய் காபாவை கட்டுங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்கா வர்றாங்க. மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே அல்லாஹ் எனக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறான், இந்த இடத்துல அவனுக்காக ஒரு இல்லத்தை கட்ட சொல்லி. இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துங்கள், நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்ப எங்க கட்டுறது? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் எந்த இடத்துல நான் கட்டுறது? காபத்துல்லா எங்க இருந்துச்சு? இடம் தடம் இல்லாம எல்லாம் அழிஞ்சு போச்சு. அல்லாஹ்தாலா சொன்னா ஒரு காற்றை நான் அனுப்புவேன், அந்த காற்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மண்ணை எல்லாம் அகற்றி ஆதம் அலி இஸ்லாம் கட்டிய போது என்ன அஸ்திவாரம் இருந்ததோ அந்த அஸ்திவாரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும், அதுதான் என்னுடைய வீடு, அங்கேதான் நீங்கள் கட்ட வேண்டிய ஆலயம். அதே மாதிரி ஒரு காற்று வீசுகிறது, அந்த காற்று அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மண்ணை அகற்றி இப்ராஹிம் ஆதம் அலி இஸ்லாம் கட்டிய போதுள்ள அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரம் தெரியுது, அதுதான் காபா இருந்த இடம். இது அல்லாஹ் திருமறையில சொல்றான், இப்ராஹிம் மகான் பைத்தி, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பைத்துல்லா இருந்த இடத்தை நாம் காட்டி கொடுத்தோம், அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகனை அழைச்சிட்டு வர்றாங்க, அந்த இடத்துல காபாவை கட்ட ஆரம்பிக்கிறான். பாருங்க, உலகத்துல எந்த கட்டடத்திற்கும் இல்லாத சிறப்பு
காபாவுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா அதை கட்ட சொன்னது அல்லாஹ், அந்த கட்டளை எத்தி வைத்தது ஜிப்ரீல், அதை கட்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு உதவியாக இருந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு புனிதமான ஒரு கட்டடம் அது, உலகத்தில் எந்த கட்டடத்திற்கும் இல்லை. அதனால தான் அந்த கட்டடத்தில் கவர்ச்சி கிடையாது, ஆனால் எல்லா உள்ளங்களும் அதை பார்த்தால் அழுகாமலும் இருக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ அழகான கட்டடங்கள், பிரம்மாண்டமான கட்டடங்கள் பார்த்து மயங்கலாம், ஆனால் அது கண்ணில் கண்ணீரை வரவழைக்காது. காபால என்ன கவர்ச்சி இருக்குது? சாதாரண கல் தான், மேலே ஒரு போர்வை பொருத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த முஸ்லீமாவது சொல்ல முடியுமா காபாவை பார்க்கும்போது என் உள்ளத்தில் ஒன்றுமே வரலன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒன்றுமே வரலன்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறது சந்தேகமாக போயிடும். ஒரு சாதாரண கட்டடம் அது, ஆனால் அந்த கட்டடத்தை பார்க்கும்போது எல்லா முஸ்லீமும் அப்படியே உருகி போயிடலாம், எல்லா முஸ்லீமும் இலகி விடுகிறான். என்ன காரணம்? அதை கட்ட சொன்னவன் இந்த உலகத்தை படைத்த ரப்பு, அந்த கட்டளையை சேர்ப்பித்தவர் ஜிப்ரீல், கட்டியது இப்ராஹிம், துணைக்கு நின்றது இஸ்மாயில். இப்போ கட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய ஆணைப்படி கட்டுறாங்க. கட்டணம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வருது. ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏறி நிற்கிறதுக்கு ஒரு கல் தேவைப்படுது. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏறி நிற்கிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு வர்றாங்க, ஒரு கல்லை தூக்கிட்டு வர்றான், அந்த கல் மீது ஏறி நிற்கிறாங்க. சொல்லப்படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கல் மீது ஏறி நின்றார்களோ அதுவும் சொர்க்கத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஹதீஸில் அந்த கருத்தும் வருது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல் மீது ஏறி நிற்கிறாங்க, அந்த கல் மீது ஏறி நின்று கொண்டு காபாவை கட்டுறாங்க. அல்லாஹாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற அந்த கல்லில் அவர்களுடைய பாதங்களை பதிய செய்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற கல், அந்த கல்லுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மகாமே இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற கல் இன்னைக்கும் அது இருக்குது, ஒரு கூண்டில் வைக்கப்பட்டிருக்குது. அது அல்லாஹ் அற்புதம் அத்தாட்சின்னு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடம் இருப்பதை அங்கே பார்க்க முடிகிறது. அந்த கல் மீது ஏறி நின்று காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினான். இருவரும் கட்டி முடித்த பிறகு இன்னைக்கு காபாவை கட்டிய, ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தபோது நான் சொன்னேன் ஹஜர் அஸ்வத கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். வெள்ளப்பிரளயத்தில் எப்போ காபாவே இல்லாமல் ஆகிப்போச்சோ ஹஜர் அஸ்வது வானத்துக்கே உயர்த்தப்பட்டுடுச்சு. இப்போ காபத்துல்லா கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு உத்தரவிடுகிறான், இந்த ஹஜர் அஸ்வத மறுபடியும் கொண்டு போங்கன்னு சொல்லி, கொண்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானத்திற்கு உயர்த்தப்பட்ட ஹஜர் அஸ்வதை கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஹஜர் அஸ்வதை இந்த மூலையில் வைங்க, காபாவுடைய நாலு மூலைகள் இந்த மூலையில் அதை வைங்கன்னு சொல்லி. ஆக சொர்க்கத்திற்கு சென்ற கல் மறுபடியும் அல்லாஹ் கொண்டு வர சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆணைப்படி ஜிப்ரீல் கொண்டு வர்றாங்க. ஹஜர் அஸ்வது அந்த குறிப்பிட்ட இடத்துல வைக்கப்படுகிறது. எல்லாம் கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், இப்ராஹிமே ஒரு ஆலயத்தை கட்டிட்டீங்க, இனி எல்லா மக்களையும் இந்த ஆலயத்தை நோக்கி ஹஜ்ஜுக்கு வரும்படி அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான். எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு வர சொல்லி அழைப்பு கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் இந்த மக்கமா நகரம் மலைகள் நிறைந்த நகரம், இப்போ எத்தனையோ மலைகளை தகர்த்துட்டாங்க, இன்றைக்கும் இருக்கதான் செய்யுது, சுற்றி மலைகள் தான், நான் இங்கிருந்து சத்தம் போட்டால் என் சத்தம் எத்தனை விதத்துக்கு கேட்கும்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால் நீங்கள் சத்தம் போடுங்க, நீங்கள் சத்தம் விடுங்கன்னு சொல்லி. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், உலக கியாமத்தினால் வரப்போகிற அருவாகர்கள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அவங்க சத்தம் விட்டாங்க. எதுக்கு மேலே ஏறி நின்று சத்தம் கொடுத்தாங்க, அதில் பல கருத்துக்கள் வருது. ஒரு ரிவாயத்தினு சொன்னால் ஹஜர அஸ்வதுக்கு மேலே ஏறி நின்று தான் சத்தம் கொடுத்தாங்க, இப்படி ஒரு கருத்து. இன்னொரு கருத்தின்படி மகாமே இப்ராஹிம் அதுக்கு மேலே ஏறி நின்று சத்தமிட்டாங்க. மூணாவது ஒரு கருத்து என்னென்னா, அபு குபைஸ் மலை, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் அங்கே தான் அந்த மன்னர் மாளிகை இருக்கிற பகுதி, அங்கே தான் அபு குபைஸ் மலை இருந்துச்சு, அதுக்கு மேலே ஏறி நின்று சத்தமிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் நோக்கி, ஐயுஹன்னாஸ், மக்களே, உங்களுடைய ரப்பு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான், அந்த ஆலயத்தை நோக்கி ஹஜ்ஜு செய்ய வரும்படி உங்களை அழைக்கிறான் அப்படின்னு சொன்னபோது உலகத்தில் உள்ள எல்லா மலைகளையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் பூமியோட பூமியாக தாழ்ந்து போக செஞ்சிட்டான். எல்லா மலைகளும் பூமியோட பூமியாக தாழ்ந்துடுச்சு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த சத்தத்தை கேட்கணுங்கிறதுக்காக எல்லா மலைகளும் தாழ்ந்து விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைகளுக்கும், அருவாகங்களாக இருக்கக்கூடியவர்கள்,
எல்லாரும் கேட்டாங்க. அந்த நேரத்தில் லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைத்ததோ அவர்கள் ஹஜ் செய்வார்கள். ஆக இப்படி அந்த ஆலயம் கட்டப்பட்ட வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அதற்கு பிறகு அந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. அறியாமை காலத்திலையும் ஹஜ் இருக்கத்தான் செய்தது. இந்த மகத்துவம் நிறைந்த ஆலயம், அதற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கூட்டிக்கொண்டே இருக்கிறான். கியாமத்து நாள் வரை அதனுடைய மகத்துவம் கூடிக்கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நகரத்துக்கு நாம் செல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் எப்படி நுழைஞ்சாங்க, அவங்க மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டது நமக்கு தெரியும். மக்காவிலிருந்து மதீனா வெளியேற்றப்பட்டான். வெளியேறும் போதே கவலையோடு வருத்தத்தோடு தான் போனாங்க. அந்த மக்காவை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் உன்னை விட சிறந்த பூமி, உன்னை விட பிரியமான பூமி எனக்கு எதுவும் இல்லை. இந்த மக்கள் வெளியேற்றாவிட்டால் நான் வெளியில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தான் போனாங்க. ஹிஜ்ரி 8 மக்கா முக்கரமா வெற்றி கொள்ளப்படுகிறது. முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்து வெற்றி கொள்ளப்படுது. நீங்கள் வரலாற்றை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு மக்காவிற்கு நுழைகிற போது தன்னுடைய தலையை எவ்வளவு தூரம் தாழ்த்தி பணி வெளிப்படுத்தினான்னு சொன்னா, பெருமானாருடைய தாடி அவருடைய ஒட்டகத்தினுடைய முதுகை தொடும் அளவு இருக்கு. இவ்வளவு தாழ்த்தினாங்க தலையை, ஒட்டகத்தினுடைய அந்த முதுகை தொடும் அளவிற்கு தாழ்த்தினாங்க. இப்படிதான் மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்படியானால் மக்காவுடைய கண்ணியம், மக்காவுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினாலே அந்த மண்ணுக்கு செல்கிற போது என்ன பணி வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினான். எனவே இன்றைக்கு நாம் மக்காவுக்கு போகிறோம். நான் பல பயன்ல சொல்கிற மாதிரி மக்கா இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான சிட்டி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான நகரம், உயர்ந்த கட்டடங்கள், பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள். இன்றைக்கு நாம் உள்ள நுழைகிற போது மக்காவுடைய கண்ணியம் மறைந்து அந்த ஹோட்டல்களுடைய பிரம்மாண்டம், அதனுடைய கவர்ச்சி, அழகு, இதான் நம்முடைய உள்ளங்கள இருக்குது. இந்த வரலாறுகளை மறந்துடுறோம். எனவே மக்காவிற்குள் நுழைகிற நேரத்தில் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நுழைஞ்சாங்க, என்ன பணிவோடு, என்ன அடக்கத்தோடு தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் என்று சொன்னால் அது மக்காவுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்கு. எனவே அருமையானவர்களே, சாதாரண நகரம் அல்ல மக்கமா நகரத்திற்கு ஒரு பெயர் என்ன, பக்கா. அல்லாஹ் அதையும் சொல்றான் சூரா ஆல இம்ரான்ல, இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்நாஸில் அல்லதி பி பக்கா என்று சொல்றான். ஏன் பக்கான்னு சொல்லப்படுது? அதுக்கு சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. பக்கா என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொல்றான். ஒன்று, அது அழுகையிலிருந்து வந்தது. மக்கா இருக்கிறது அது அளவேண்டிய நகரம், அளக்கூடிய நகரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ்ஜுக்காக வந்த நேரத்தில் ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்தப்பிட்ட பிறகு அழுதார்கள். ஹஜர் அஸ்வதை தொட்டுட்டு அழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இந்த இடத்திலே அழுகிறீர்கள் என்று. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹுனா துஸ்கபுல் அபரா, இங்கே தான் கண்ணீர் சிந்தப்பட வேண்டும். ஹுனா துஸ்கபுல் அபரா, இங்கு கண்ணீர் சிந்தப்பட வேண்டும். இப்போ பக்காவுக்கு அர்த்தம் கண்ணீர் சிந்த வேண்டிய இடம்னு அர்த்தம். இது ஒரு கருத்து பக்கா அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பக்காங்கிறதுக்கு அந்த நகரத்திற்குள் எந்த ஒரு சர்வாதிகாரியும் உள்ளே நுழைய விடாமல் அது தடுத்து தூக்கி எறிந்து விடும். பக்காவுக்கு அர்த்தம் உள்ள மக்காவுக்குள்ள எப்பேற்பட்ட சர்வாதிகாரி உள்ள நுழைய முடியாது. நுழைஞ்சான்னு சொன்னா மக்கா அவனை சின்னாபின்னமாக்கிடும். அதற்கும் வரலாறு இருக்கிறது. யானைப்படையினர் மக்காவுக்குள்ள நுழைஞ்சாங்க, என்ன கதிக்கு தள்ளப்பட்டாங்க, அதான் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த சின்ன சூறால அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். மக்காவை அழிக்கணும்னு ஒரு கூட்டம் வந்தது, அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். இன்றைக்கும் மக்கா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் இருக்குது. மக்கா மதீனா மீது என்னென்னவோ சூழ்ச்சி செய்யப்படுது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்னென்னவோ சூழ்ச்சி இன்றைக்கும் நடக்குது. இந்த யூத கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் எத்தனை சூழ்ச்சி செய்கிறாங்க, அவங்களுடைய சூழ்ச்சி மக்கா மதீனாவை நோக்கியும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் மட்டும் இல்லாதிருந்தால் அங்கே பல விபரீதங்கள் நடந்திருக்கும். அது அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்குது. அல்லாஹ் கண்காணிக்கிறதுனால தான் இவர்களுடைய சூழ்ச்சி எதுவும் அங்கே படிக்கிறது இல்லை. அல்லாஹ் கியாம நாள் வரை பாதுகாக்கணும். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லைனா அந்த ரெண்டு நகரங்களிலும் எத்தனையோ சதி திட்டங்கள் தீட்டப்படுது. ஆனால் அல்லாஹுடைய கண்காணிப்புலையும் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அப்ப மக்காவுக்கு ஒரு அர்த்தம் என்ன, பக்கத்துன். பக்கான்னு சொன்னா உள்ள எந்த சர்வாதிகாரி மக்காவை அழிக்கணும்னு நினைஞ்சான்னு சொன்னா அவனுடைய நோக்கம் நிறைவேறாது. அதான் அதுக்கு பேர் பக்கா. மக்கா என்றும் சொல்றோம், பக்கா என்பது ஒரு பேர்னா மக்கா.
மக்காவுக்கு என்ன அர்த்தம் சொன்னா தண்ணீர் இல்லாத நகரம் அர்த்தம். மக்கால தண்ணீர் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த அற்புதம் தான் ஜம்ஜம். அல்லாஹ் கொடுத்த அற்புதம் தான் ஜம்ஜம். ஜம்ஜம தவிர மக்கால வேற எந்த தண்ணியும் கிடையாது. அதுவும் இல்லாம போயிருந்தா மக்கா தண்ணி இல்லாத நகரம். அதனாலதான் அதுக்கு பேர் மக்கான்னு சொல்லி குரான்ல அல்லாஹ் அதற்கு பல பெயர்கள் வைக்கிறான். உம்முல் குரா என்று சொல்றான், நகரங்களுடைய தாய் என்று அல்லாஹ் சொல்றான். பலதுல் அமீன், பாதுகாக்கப்பட்ட நகரம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்படி பல பெயர்கள் மக்கமா நகரத்திற்கு இருக்கிறது. இந்த கண்ணியம் அதமத்து மகத்துவத்தை எல்லாம் விளங்கி நாம மக்காவுக்கு செல்லணும். ஒரு டூர் போற மாதிரி ஒரு நிலையில செல்லக்கூடாது. மக்காவுக்கு செல்லுகிற நேரத்தில் நமக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் கண்முன்னால் விரிஞ்சு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நகரத்துக்கு போகிறோம் என்ற உணர்வு என்னங்க வரணும். திருமக்காவில் இருக்கிற காலங்களில் எந்த காரணத்தை கொண்டும் அங்கிருக்கிற எதையுமே ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நாம் குரூப்பாக சேர்ந்து எடுக்கிறது, காபாவை எடுக்கிறது, தவாஃப் செய்யும் போது எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பல முறை சொல்லிட்டோம். இதெல்லாம் ஹராமான காரியங்கள். அல்லாஹ்வுடைய பைத்தினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியங்கள். ரப்புடைய வீட்டுக்கு முன்னால் இந்த காரியத்தை நாம் எப்படி செய்கிறோம்? வாழ்நாள் முழுக்க நாம் ஊரில் இருந்த காலகட்டத்தில் கிபிலாவுடைய திசையை நோக்கி தான் நம்ம தொழுதோம். ஆனால் அந்த கிபிலாவை இப்போ கண்முன்னால் பார்க்குறோம். அப்போ அந்த கிபிலாவுடைய கண்ணியம் எவ்வளோ இருக்கணும்? எனவே இந்த வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது, அதை நண்பர்களுக்கு அனுப்புறது, இதெல்லாம் பெருமைக்கு செய்கிற காரியங்கள். பெருமைக்கு செஞ்சால் அந்த ஹஜ்ஜை எல்லாம் தூக்கி வீசிடலாம். ஹராமான காசில் செய்தாலோ பெருமைக்கு செய்தாலோ அந்த ஹஜ்ஜுக்கு நன்மை இல்லாமல் ஆயிடுது. இதையெல்லாம் ஹாஜிகள் கவனத்தில் கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் மிகுந்த ஒழுக்கங்களை பயணம். அதில் திவன் முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு பழக்கம், ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வாங்க. ஹஜ்ஜுக்கு செல்கிற நேரத்தில் தன் நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க, உங்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் காசு வாங்கிக்குவாங்க. எல்லாருடைய காசையும் தனித்தனியாக ஒரு பையில் போட்டுக்குவாங்க. எல்லாருடைய காசையும் வாங்கி ஒரு பையில் போட்டுக்கிட்டு அவங்க தான் அமீராக இருப்பாங்க. பிறகு தன் தோழர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்களோ எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போவாங்க. எல்லாருக்கும் சிறந்த உணவு கொடுப்பாங்க, மிகச்சிறந்த சாப்பாடு, மிகச்சிறந்த உணவு கொடுப்பாங்க. ஆனால் மற்றவங்க கொடுத்த காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க தன்னுடைய காசில் சிறந்த சாப்பாடு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்வாங்க. கடைசியாக ஹஜ்ஜெல்லாம் முடிந்து திரும்புகிற நேரம் வருகிற போது இப்ன முபாரக் ரஹமத்துல்லாஹி எல்லாருக்கும் உயர்ந்த அன்பளிப்புகள், உயர்ந்த ஹதியாக்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவருடைய ஊருக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு வந்த பிறகு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாரோ எல்லா பணத்தையும் அவங்கள்ட்ட திருப்பியும் கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அத்தனை நண்பர்களையும் தன்னுடைய சொந்த காசில் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து அன்பளிப்புகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்திருக்கிறான். இது ஹஜ்ஜில் கடைபிடித்த, முன்னோர்கள் கடைபிடித்த ஒழுக்கங்கள். எனவே ஹஜ்ஜில் 5 பைசா 10 பைசாவுக்காக சண்டை போடக்கூடாது. அதனால தான் ஹஜ்ஜில் அல்லாஹ் வந்து லாஜிதால், இந்த ஹஜ்ஜில் சண்டை போடாதீங்க. இந்த டிராவல்ஸில் போகிற ஹாஜிகள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இது சில நேரங்களில் நம்ம ஹஜ்ஜு நடத்தக்கூடிய அந்த வழிகாட்டுதலில் பேசுனா அஜரத் அவங்களுக்கு ஆதரவாக பேசுனான்னு கூட சொல்லுவாங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன காசு வாங்கிட்டு தானே கூப்பிட்டு வந்தானுங்க அப்படின்ட்டு. காசு வாங்கிட்டு சும்மாவை கூட்டு போவாங்க. காசு வாங்கிட்டு தான் கூப்பிட்டு வந்தானுங்க. அதை செய்யலை, இதை செய்யலை. ஹஜ்ஜில் போய் 5 பைசா 10 பைசாவை சொல்லி காட்டுறது, அதில் போய் ரொம்ப அற்புதமான குணம். ஆக நம்முடைய முன்னோர்கள் வந்து ஹஜ்ஜுடைய பயணத்தில் எல்லா மக்களுக்கும் செலவு செய்வது, தாராள உதவி செய்வது, இந்த பயணத்தில் வந்து ஒழுக்கம், நல்ல குணங்கள், அதையெல்லாம் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு பயணம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணுமே தவிர, இல்லைன்னா இது ஒரு அர்த்தமற்ற ஒரு ஊர் போ சுற்றி பார்க்குற ஏதோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி ஆகிடும். அருமையானவர்களே, ஹஜ்ஜினுடைய அந்த அஞ்சு நாட்களை பற்றி தெரியணும். மினால எப்படி நடக்கணும், அரஃபா எப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த இடம், அதை பற்றி நாம் தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹைரு துஆ துஆவு யௌமி அரஃபா, துஆக்கள்ல சிறந்தது அரஃபாவில் கேட்கப்படுகிற துஆ தான் சொல்லி. ஹாஜிகள் எல்லாருமே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் அரஃபாவில் துஆ செய்யுங்க. நம்முடைய இந்திய நாட்டுடைய சூழ்நிலைகள், இந்த நாட்டுடைய நெருக்கடி, ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வரக்கூடிய சவால்கள், வட இந்திய முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் நமக்கு தெரியாததல்ல. எனவே அந்த அரஃபால கேட்கிற துவா தான் ஹஜ்ஜில் ஆக சிறந்த துவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதையெல்லாம் மனதில் கொண்டு அரஃபா மைதானத்தில் முழு உம்மத்துக்காக துவா செய்யணும். குறிப்பாக இந்திய நாட்டுக்காக துவா செய்யணும்.
சகஹாஜிகளை சந்திக்கிற போதும் இந்த நம்முடைய நாட்டுடைய நெருக்கடிகள் அரசியல் சூழ்நிலைகள் நீங்கணும். ஏன்னா பலவிதமான கட்டுப்பாடுகள் நமக்கு வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிர்காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கூட கட்டுப்பாடுகள் வந்து விடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனதில் நினைக்கணும். ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்தினுடைய கண்ணியம், அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து நடக்கணும். காபாவை பார்க்கறதுலேயே அதிக நேரத்தை செலவிடணும். மக்கள் இருக்கிற காலங்களில் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கறது, ஏன்னா மூணு விஷயங்களை பார்க்கறது நன்மை. காபாவை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நன்மை தான், பார்த்துக்கிட்டே இருந்தால் நன்மை. குரானை பார்க்கறது நன்மை, பெற்றோரை பார்ப்பதும் நன்மை. எனவே மக்காவில் இருக்கிற காலங்களில் வீண் விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு அங்கே தரப்படக்கூடிய உயர்தர அந்த தங்குமிடங்கள், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள், இதெல்லாம் மக்காவுடைய கண்ணியத்தை மறக்க வைத்து விடுகிறது. மக்காவுடைய கண்ணியம் நமக்கு மறந்து போகுது. அதனால் ரூமுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதும் பல அர்த்தமற்ற அரட்டைகளும் இதுதான் அதிகமாகி போச்சு. அதுதான் உண்மையான விஷயம். எனவே இயன்ற வரைக்கும் நாம் சலாமத்தாக போயிட்டு சலாமத்தாக வரணும்னு சொன்னால் இயன்ற வரைக்கும் மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கணும், காபத்துல்லாவும் பார்க்கணும். இந்த அடிப்படையில் நம்முடைய நேரம் அங்கே பயன்பட்டது என்று சொன்னால் இயன்ற வரைக்கும் பாவங்களை குறைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யாமல், அருவறுக்கத்தக்க முறையில் பேசாமல், யார் ஹஜ் செய்தாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வந்து விடுகிறார். மக்கான இருக்கிற காலங்களில் குறைஞ்சது 50 தவாஃப், குறைந்தது 50 தவாஃப், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு தவாஃப். இந்த தர்த்தீபுகள், முறைகள், இதையெல்லாம் தெரிந்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிற எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்குவதோடு எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய அந்த கடைசி நேரத்தில் அவங்க செஞ்ச அந்த பேருரை, ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் வதா பேருரைன்னு சொல்கிறோம், அதையும் ஹாஜிகள் கொஞ்சம் படிக்கணும். அவங்க எப்படி நடந்தாங்க ஹஜ்ஜுடைய 5 நாள். இந்த பெருமானாருடைய கடைசி ஹஜ்ஜுக்கு பல பெயர்கள் இருக்குது. ஒரு பேர் என்ன, அதற்கு ஹஜ்ஜத்துல் பலா, எத்தி வைக்கிற ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜில் தான் மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க, அலா ஹல் பல்லவ்து, மக்களை இந்த தீனை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க எத்தி வைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். அதனால இந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன, எத்தி வைக்கப்பட்ட ஹஜ்ஜு, எல்லாத்தையும் எத்தி வச்சுட்டாங்க. இன்னொன்று, இந்த ஹஜ்ஜு பெருமானார் செய்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன, ஹஜ்ஜத்துல் இஸ்லாம். இஸ்லாம் வந்த பிறகு பெருமானார் செய்த ஒரே ஹஜ்ஜு அதுதான், அதனால அதுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம். இந்த பெருமானார் செய்த ஹஜ்ஜுக்கு இன்னொரு பேர் என்ன, ஹஜ்ஜத்துல் விதா. ஹஜ்ஜத்துல் விதானா விடைபெறுகிற ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று தெரியாது. ஏறத்தாழ மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சிட்டாங்க, வரக்கூடிய ஆண்டு நான் ஹயாத்தாக இருக்க மாட்டேன் என்று. அந்த பெருமானாருடைய இறுதி பேருரை சம்பந்தமான விஷயங்களையும் தெரியணும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்த ஜும்மாவிலே கூட அந்த சிறப்புரையினுடைய சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். இல்லாம அல்லாஹ் இதையெல்லாம் புரிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய தௌஃபீகை எல்லோருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.